இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன தென்னை மரத்துல ஒரு கூடு இருக்கு. இது ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கூடு வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு, ரொம்ப நாளா இருந்திருக்கு. ஆனா ராணி தேனி வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டிட்டு வேற பக்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல இருந்த முட்டையோட உற்று போயிடுச்சாட்டு இருக்கு. அதனால இந்த பிறந்து வந்த தேனீக்கள் மட்டும் இதுல இருக்கு. இது ஆனா காட்டுக்காரங்க வந்துட்டு பயமா இருக்கு, விரட்டி விட்டுருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம விரட்டியோட போறோம். போல புக போடுறதுக்கு வந்து பச்சை மட்டை கட்டிட்டுருக்கோம். ஐயோ பிரவீனே, நீ இப்போ காஞ்சதை இது முட்டு விட்டு ஏன் நீ எதுக்கும் இதெல்லாம் பெருசாக வரும் அந்த கட்டையெல்லாம். சரி விடு, எட்டிட்ட எட்டிட்டேன் பெருசாக வராத கட்டதான். இல்லை இவ்வளோ பச்சை எதுக்குன்னு நான் கேட்குறேன். நான் நல்லா கண்ணு தெரியாத மாதிரி புகை போட்டுட்டா ஃபீலாக பண்ணுறது கூட. ஆமாம், இதுக்கு பெருசாக கடிக்காது நம்மளே. ஏன்னா பிறந்த ஈக்கில் சீக்கிரம் கடிக்கவே கிடைக்காது. அப்படி இல்லை பிரவீனு, இது சைஸ் வரும். ஏன்னா பிறந்த தேனீக்கு தெரிஞ்சு போயிடுச்சு விட்டுட்டு. இல்லை பிறந்த தேனீக்கு வந்துட்டு ரக்கப்பட்டு அந்த மாதிரி மின்னுது பார்த்தியா, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் மின்னும். இப்போ வந்துட்டு காஞ்சது வந்து மரத்துக்கடி போட்டுட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து புகை போச்சுன்னா அந்த தேனீக்கள் வந்து ஓடுற மாதிரி. டியூபுக்கு எந்த இது வராதுல்ல, டியூபுக்கு வரா டியூப்ங்கிறது போதும். அப்புறம் அப்படியே கிளையோட அந்த மட்டையை வெட்டிக்கலாம். ஆனால் போதும்ண்ணா, போதும். அதிகமான புகை வந்து வரும். ஸோ அடுத்தது நம்ம ஒரு பற்ற வச்சோன்னா புகை வந்துட்டு மேலே போகும்போது அந்த தேனீக்கெல்லாம் வந்துட்டு ஓடிடும். அதுக்கப்புறம் நம்ம கூட்டை வந்து இறக்கி விட்டலாம். இல்லை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ராணி இல்லாதனால முட்டை உற்பத்தியே இல்லை. அப்படிங்கிறப்போ அது வந்து ஓடி போகும்போது அந்த வச்சு முட்டையோட ஓடி போச்சு. அப்போ அந்த முட்டையில் இருந்த லார்வா அடுத்தது கியூப் அந்த குஞ்சுக்கெல்லாம் பிறந்ததுனால இது இருக்குது. ஸோ எல்லாமே சின்ன தேனீக்களாக இருக்குது, பேபி தேனீக்களாக இருக்குது. இன்னும் க்ளோஸ்அப்பில் போய் நான் காமிக்கிறேன் மேலே போயிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம பற்றி வைக்கிறோம். பற்றிக்கிச்சா பற்றிக்கிச்சா? ஸோ பற்றிக்கிச்சு. அடுத்தது புகையை வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ புகை வந்துட்டு ஆனால் காத்தடிக்குது. ஸோ புகை வந்துட்டு மேலே போனால் தான் நமக்கு தேனீக்கள் வந்து வெளியே போகும். அதிகமாக பச்சை இருக்கிறதுனால வரும், வராமல் போகாது. காத்தடிக்காமல் மரத்துக்கிட்டே எரியுது பிரீனு. மரம் எதுவும் பாதிக்காது இல்லை, இல்லை சூடு எதுவும் பாதிக்காது இல்லை. காத்தடிக்குது. ஸோ புகை இன்னும் மேலே போகல, தேன் குடிங்க தான் இருக்குது. ஆனால் காத்தடிக்கிறதுனால ஆக்சுவலாக இந்த டைரெக்ஷனில் போகுது, ஈஸ்ட் அந்த சைடை பார்த்து போகுது. நமக்கு மேலே செங்குத்தாக போகணும். பந்தம் தான் கரெக்டாக இருக்கு. ஸோ தேனீக்களும் வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ புகை ராங் டைரெக்ஷனில் போகிறதுனால நாங்கள் வந்து மேலே போகிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணி விடுறோம்.
வந்து இந்த வச்சு நீ கூட மேலே மட்டையை நீ கூட ஏன் பூச்சியை நீ விடுறா வெட்டலையே பெருசு எடுத்துருன்னு நீ விட அப்போ உன்னால் ஏறி வெட்ட முடியாது உனக்கு புகை வரும் உனக்கு புகை வரும் அப்புறம் உன்னால் மூச்சு இப்போ தம் காட்ட முடியாது ஸோ பூச்சிகள் எல்லாமே ஓடிடுச்சு அப்புறம் இன்னும் பொறுமையாக விடு கையிலே பிடிச்சி விடு அவசரப்பட்டதெல்லாம் நான் கூட ஏறிக்கிறேன் புகையை கொஞ்சம் தட்டி விடு மனோஜரத்துல தட்டி விடு புகையை லைட்டாக பிரவீனே தட்டி விடு லைட்டாக போய் இல்லை நீ டக்குன்னு விட மாதிரி தான் நான் கூட ஏறிக்கிறேன் பொறுமையாக ஒன்று உடையாத மாதிரியா அப்போ நீ வேகமாக விடுற மாதிரி தான் சொல்லிட்டு நான் ஏறிக்கிறேன் நீ அப்புறம் பூச்சி வருதுன்ட்டு இது பண்ணிட வேண்டாம் ஏ இங்கே வாங்க பசங்களா அண்ணா நீ வாண்ணா முனோஜி இங்கே வா முனோஜி முனோஜி வா முனோஜி உடையுதா இல்லை வெட்டி விடவே இல்லை வெட்டி விட்டா இரு 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 முனோஜிங்க வா நீ புரிவினே அப்படின்னு இருந்துட்டு வா இரு இரு வெட்டாத இரு இரு மட்டையை பிடிச்சி இது பண்ணி புரியுங்க முனோஜி அப்படி பிடிச்சி அப்படி இழு பொறுமையாக நான் அப்படி வாங்கி கொடுக்குறேன் இழுக்காத அப்படி வெட்டி தூக்கி விடு புரியுங்க வெட்டி தூக்கி விடு வெட்டு ஃபுல்லாக வெட்டி வெட்டு 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 இப்போ தூக்கி விடணும் அப்போ தான் மட்டையை தூக்கி விடணும் பொறுமையை பொறுமையை விடு பொறுமையோட இரு இரு பாலையில் குத்துது டேமேஜ் ஆகுது இரு தூக்கி விடு தூக்கி விடு ஆ அட கூட்டே உடைக்கிறீங்க இரு தூக்கி விடு தூக்கி விடு இது தேன் கொஞ்சமாக இருக்குப்பா இது தேன் இருக்கு பாரு தேனே இருக்கு ஆ இதில் எப்பயுமே சேகரிச்சு வைக்கணும்ல தேன் இருக்கு ஏ ஆண் தேனி பாரு இதில் எப்படி இருக்குண்ணே ஏ இந்த மலத்தேனியோட ஆண் தேனிதா மலத்தேனிக்கல் ஸோ மலத்தேனீக்கில் வந்து ஆண் தேனி இதுதாங்க ஆண் தேனி ஸோ நம்ம வந்து எப்பயுமே நம்ம வளத்தறி தேனீக்கில் தான் இந்த ஆண் தேனி பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து வச்சிருச்சுராடே இல்லை அப்படி பிக்கா சரி பிச்சுக்கு பிச்சுக்கும் இதுலேயும் புழு வச்சிருச்சு அதுதான் புழு வச்சிருச்சு ஸோ இதில் எக் லார் வேணால் கிடையாது மகரந்தம் இருக்கானா மகரந்தம் எல்லாம் பழசாக தான் முட்டையுமே அதான் புழுவும் இல்லை முட்டை இல்லை ஆக்சுவலாக ஒரு லார் அந்த நான் சொன்ன அந்த பழசு மட்டும்தான் இருக்குது பாருதா இல்லை ஆண் தேனி கூடு அப்போது என்ன இருக்குன்னா எல்லாமே ஆண் முட்டை தான் பாரு அப்போ வந்துட்டு இது வந்து இந்த தேன் பார்ட்டின்னு விட்டுட்டு போறியே ஆமாம் ஆமாம் இது உருக்கலாம் உருக்கலாம் மெழுகுலாம் வரும் மெழுகுலாம் வரும் ஸோ இது விரட்டி விட்டாச்சு பீச்சில் இங்கே சுற்றிட்டு இருக்கு நம்ம வேலையை முடிச்சாச்சு கிளம்பலாம் ஆமாம் ஸோ இந்த தேன் கூடு வந்து இப்படி இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்ன சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஆண் தேனி இது வந்து நம்மளுக்கு கிடைக்காது எல்லாமே ஆண் தேனி தான் பாருங்க நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வளர்த்துற தேனீக்கில் வந்து ஆண் தேனி இருக்குமோ அந்த மாதிரியான ஆண் தேனி இது ஸோ மலத்தேனீக்கள் இந்த கூடு வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து இப்போ சேகரிச்சிட்ருக்கு இன்னொன்று என்னென்னா இந்த ராணி தேனிக்கு வந்து வயசாகிடுச்சு அதனால் வந்துட்டு முட்டையை வந்து இடலை அதனால அது வந்து ஆக்சுவலாக செத்து போனது பிறகு ஓடிச்சாட்டுக்குங்க பாருங்கள் டியூபா மட்டும் தான் அதிகம் இருக்குது இதில் வந்துட்டு எக்கே கிடையாது அப்படிங்கிறப்போ இது ராணி வந்து எப்பயுமே வயசாகும்போது அதனுடைய முட்டையிடுற பருவத்தை வந்து இழந்துடும் அதாவது ஸ்ட்ரென்த்தை வந்து இறந்துடும் அது முட்டையோட ஸ்ட்ரென்த்தை வந்து லூஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட இடர் முட்டையெல்லாம் ரெண்டு ரெண்டாக வரும் அப்போ வந்து அந்த ரெண்டு முட்டை வந்து கருவுற்ற முட்டையாக வரும்போது ஆண் தேனியாக தான் எல்லாமே வரும் இந்த அதுதான் இந்த ஆண் தேனி அதனால தான் இந்த கூடு வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதில் தேனியுமே கிடையாது ஸோ இங்கே இருக்க தேனி இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் இது வந்துட்டு ஓடிடுச்சு ராணி தேனி வந்துட்டு எல்லாம் செத்துருக்கும் இல்லைனா எங்கேயும் வந்து தனியாக ஓடி இருக்கும் அது கூட ஒரு செட் ஆஃப் பீஸ் வந்து போயிடுச்சு ஸோ இது விட்டுட்டு ஓடும்போது இந்த பியூபா இருக்கு இல்லையா பியூபா ஸ்டேஜில் இது மட்டும் ரிமைனிங் வந்து இதில் பேலன்ஸ் இருந்திருக்கு ஸோ இதெல்லாமே இப்போ பொறிஞ்சு வெளியே வந்துட்டுருக்கு ஸோ அதனால தான் இதில் வந்து பீஸும் கம்மியாக இருந்திருக்கு ஸோ தேனும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் தேன் வந்து இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இவ்வளோ இருக்குது இதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா ஆனால் கொண்டாட்டி எக்ஸ்ட்ராக்டில் வச்சு சுற்றணும்னா தேன் ஃபுல்லாக வெளியே வந்துடும் சூப்பராக வந்துடும் நசுக்கவே தேவையில்ல ஆ எக்ஸ்ட்ராக்டர் வச்சு சுற்றணும்னா தேன் அருமையாக வந்துடும் நம்ம நசுக்க வேண்டாம் வாழையில வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் எக்ஸ்ட்ராக்டர் போட்டு சுற்றணும்னா தேன் சூப்பராக வெளியே வந்துடும் ஸோ இதை எடுத்தோம்னா ஒரு டம்ளர் தேன் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த மெழுகெல்லாம் நம்ம இன்றைக்கி உருக்கி மெழுகு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது வேணால் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம்
இன்னும் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். போய் எக்ஸ்ட்ராக்டர் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலான்ட்டு. அடுத்தது இதை வேக்ஸை வந்து நம்ம உருக்கி மிளகு எடுக்கலாம். மிளகு அது தேனை போய் தெரிஞ்சு எக்ஸ்ட்ராக்டரில் போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டர் இருக்கும். ரெண்டாவது இருந்தால் கூட சொல்ல கையில் நீ போட்டு நசுக்கி இதாக்குறனா எல்லாம் கீழே தேன் ஊற்றுது. எனக்கு தெரியலடா. என்ன தெரியல ஊற்றுது இந்த நீ நசுக்கும் போதுண்ணா. தேன் இருக்கிற பகுதி பிடிக்கவே கூடாது, பிடிச்சோம்னா உடஞ்சு ஊத்தும். எடுத்துட்டு வாங்க, நம்ம இந்த ஏரியில தண்ணி எவ்வளவுன்னு பாத்துட்டு முடிஞ்சிருவாங்க. நான் அந்த ஏரியா எப்படிங்கன்னு பார்த்துட்டு நிலவரத்துக்கு சொல்கிறேன். ராணி தேனி ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டேன் இதில், இந்த மலை தேனி இதுலேயும். ஆனால் ராணி தேனி தான் இன்னும் பார்க்கல. ராணி தேனி முட்டையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நம்ம அழித்த மலந்தேன் கூட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணி வேக்ஸ் வந்து வெளியே எடுத்துருக்குறோம். நம்ம ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபோனில் சார்ஜெலாம் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் அதை கொதிக்க வச்ச ப்ராசஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ இப்போ ஹீட் பண்ணி அதை வடிகட்டி தனியாக வச்சுருக்கோம். அதை எடுத்து ஒரு ஜில் தண்ணியில் வந்து ஊற்றினோம்னா இந்த மாதிரி ஓ தெரியுதா, இதுதான் வேக்ஸ். இது மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட நம்ம கிடச்சிரும். ஊற்று போடுவேண்ணே. இப்போ பாருங்கள் எப்படி ஃபார்ம் ஆகுது தெரியுதா. நம்ம எப்படி தயிருக்கு அடைஞ்சால் அந்த வெண்ணெய் வந்து வருதோ அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து இந்த வேக்ஸ் வந்து வந்துடும், ஜில் தண்ணியில் வந்து வந்துடும். இதுதான் வேக்ஸ் நமக்கு. ஸோ இது வந்துட்டு நிறையா டிஃப்ரெண்ட் ரேட்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு கிலோ வந்துட்டு. இதுதான் அந்த வேக்ஸ். இதை வந்து நம்ம ஒரு ப்ரெஷில் போட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நூறு கிராம் வருமா? அதிகமாக வருமா? பாதி போய் தண்ணி இருக்கும். இல்லை தண்ணி சூடு பத்தலை, சூடு பத்தலை, சி ஜில் பத்தலை, எல்லாம் சூடாக இருக்குது, சூடாக இருக்குது. போயிருந்தேன் தண்ணி கொண்டாடா. டே போடா தண்ணி கொண்டாட ஓடுறான். போது 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 போதும். இப்போ திரும்ப எடுத்து அதில் ஊற்றிக்கலாமா? முடிஞ்சதில்ல. இப்போது எப்படி இதை ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம். இதை இந்த வேக்ஸ் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம், ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். அந்த பின்னாடி இருக்கிற கப்பிடு முடிஞ்சு சூட்டுக்கே நான் நிறையா சூடாக இருக்கேன். இன்னும் இன்னும் ஆறுனப்போ பண்ணுறப்பா.